ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறுங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நம்ம தோட்டத்திலே வளர்ந்தது, ரொம்பவே வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி சண்டே நல்ல ஸ்பெஷல் தாங்க. நல்ல வெங்காயத்தை மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலங்க, பச்சை மிளகாய் சேர்க்காமலே தான் செய்கிறேன். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன சப்ஸ்கிரைப் வந்துச்சுங்க பாருங்கள். இதுதாங்க நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் வளர்த்தது. நாட்டுக்கோழி தான் ரொம்ப சுவையாக இருக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியுமோ சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ரொம்பவே நாட்டுக்கோழினா ருசியாகவும் இருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லது. பனி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வீட்டில் சளி பிடிச்சி வச்சு, அதனால் நல்லா காரசாரமாக நம்ம நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சாச்சு. பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. இப்போ நல்லா நம்ம கறியை வதக்கிடலாம். சாதம் அடித்தாச்சு பக்கத்துலேயே. கருவேப்பிலை பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்ந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கறியை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு 1 கை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக. பாருங்கள் நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இதுலேயே இது இப்படியே நம்ம தண்ணி சேர்க்காமல் சிக்கன் வறுவலாக கூட வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு பாருங்கள். வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சாச்சு, நல்லா கொதிக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாங்கன்னா ரெடி ஆகிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாட்டிடலாம். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம சிக்கன் வறுக்கிறோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது.